இந்த மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்துறதால நிறைய நன்மைகள் இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், விசேட தேவையுடைய குழந்தைகள் அவர்களுக்கும் இருக்கலாம். இதை அவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எந்த தொழில்நுட்ப வசதியோடு இதை நாங்கள் பயன்படுத்துவது போன்ற விடயங்களையும் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த செயலினுடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் நன்றாக இருக்கும். இதோட செயலியின் பெயர் வந்து டிசபிலிட்டி ஸ்கிரீனிங் ஆப்னு சொல்கிறது. இது கூகுள் ஸ்டோர்லையும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் ஆன்லைனில் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த செயலி வந்து இலங்கையில் மட்டும்தான், அதாவது மூணு லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் மூன்று மொழிகள்லேயும் இது இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து பெற்றோர்கள் வந்து இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இதை அமைச்சிருக்கோம். என்னென்னா வந்து நார்மலாக வந்து இதில் வந்து பேசிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அது கட்டாயமாக நீங்கள் என்டர் பண்ணணும். ஏன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணால் தான் அந்த உங்களோட இந்த எங்கள் டீமோட இது கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கரெக்டான நம்பர் என்டர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதையும் என்டர் பண்ண பிறகு நீங்கள் இந்த செயலியினுள்ள போயிட்டு உங்கள் குழந்தையோட டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் என்டர் பண்ணணும், பதிவேற்றணும். முதலாக பேர் அந்த இதெல்லாம் போட்டு கட்டாயமாக வந்து அவங்க பிறந்த தேதி அது கரெக்டாக இருக்கணும். ஏனென்றால் அந்த பிறந்த தேதியின் இது படித்தான் அந்த குழந்தையோட அந்த நீங்கள் அதுக்கு அடுத்ததாக போகக்கூடிய கேள்விகள் வந்து அதுக்கு தகுந்தப்பில் தான் அமைச்சிருப்போம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து 6 மாதமாக இருந்தால் நீங்கள் அந்த 6 மாதத்துக்குள்ளே 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பற்றி ஆன்சர் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது, இல்லாட்டி நீங்கள் மற்ற எல்லா கேள்விகளும் கேட்டு அதுக்கு பதில் அளிக்கக்கூடிய ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த அதனால தான் அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப முக்கியம், அது நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். பிறகு வந்து என்டர் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் பர்த் கார்டு என்டர் பண்ண வேண்டியிருக்கும், பர்த் கார்டு காப்பி அனுப்ப வேண்டியிருக்கும். ஏன்னாடா அது மூலமாக எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன மாதிரி பிரசவம், நார்மல் டெலிவரியா இல்லாட்டி வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததா, எத்தனை வாரத்தில் பிறந்தாங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த அறிஞ்சு கொள்ளக்கூடிய பர்த் கார்டுன்ற சொல்லி நார்மலாக பிறந்தோன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் கார்டு இருக்குது, அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், அதுவும் பதிவேற்றலாம். மற்றது இந்த குழந்தையோட சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதுவும் நாங்கள் கேட்டிருப்போம். ஏனென்றால் அந்த ஒரு குழந்தை வந்து எப்படி உட்காந்துருக்கு இல்லாட்டி எப்படி இருக்காங்கன்றத வந்து நாங்கள் பார்த்தா எங்களுக்கு வந்து அதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களோட டீம் வந்து கண்டறியலாம். அது மூலமாக பெற்றோர்களுக்கு தேவையான அறிவுரைகளை நாங்கள் சொல்லலாம். அதனால் வந்து இந்த போன்ற எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி கடைசியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அந்த இது ரெஜிஸ்டர் பண்ண பிறகு எங்கள் டீம் வந்து உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மற்றது அந்த குழந்தைக்கு எப்படி உதவலாம், மற்றது அந்த குழந்தையை வீட்டில் வச்சு நீங்கள் எப்படி வந்து தெரப்பி செய்யலாம், இதே போன்ற எல்லா விஷயங்களும் ஆன்லைன் மூலமாக வந்து அவங்களுக்கு இது மூலமாகவே தெரிவிப்பாங்க. நிச்சயமாக ஒரு மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்ற, விசேட தேவையுடைய குழந்தைகள் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான செயலியாக இருக்கிறது. எனவே நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உடனடியாக செயலில் இருக்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இந்த செயலி மூலமாக பயன் கிடைத்திருக்கின்றதா? நாங்கள் உதாரணமாக நாங்கள் பார்த்தால் பல செயலிகள் இருக்குன்னு அதன் மூலமாக பலன் கிடைத்ததுன்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு குறைந்த அளவு தான் இருக்கும். இந்த செயலி மூலமாக நிறைந்த ஒரு பலன் கிடைத்திருக்கின்றதா? ஆக்சுவலாக வந்து இந்த செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகளை எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லாட்டி சிகிச்சைக்கோ கொண்டு போக முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு செயலி வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுவரைக்கும் 230 ஃபேமிலிஸ் வந்து, அதாவது கொழம்புல இருந்து இல்லை மட்டும் இல்லை, மோனராகல அது மாதிரி ரிமோட் சில ரொம்ப தூரமான இடங்களில் எந்தவித வசதிகளும் இல்லாத இடங்கள் இருந்தும் எங்கள் மூலமாக இந்த செயலி மூலமாக எங்களோட தொடர்பு கொண்டு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதை வந்து மேலும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ்க்கு இப்போ ஏன்னா மூளை முடக்குவாதம்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 40,000 மேலே இருக்காங்க. அது மாதிரி ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், மற்ற நிறைய விஷயங்கள் தெரியாத பெற்றோர்களே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகளில் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கானே தெரியாது. அதை கண்டறிவதற்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் அல்லது ஒரு வருடத்துக்கு போகும். இது மூலமாக வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏர்லி இன்டர்வென்ஷன் கூடிய எவ்வளோ சீக்கிரமாக அந்த மூளையில் மாற்றத்தை ஏற்படக்கூடிய இன்டர்வென்ஷன்ஸை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். மற்றது சிலருக்கு வந்து தெரியும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டில் வச்சுருக்கோம், ஆனால் என்ன செய்கிறது, அதுக்கப்புறம் யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி தொடர்பாடல்களை நாங்கள் ஏற்படுத்துறது, மற்றது அவங்களுக்கு வீட்டிலேருந்தே அவங்களுக்கு என்னென்ன செய்யலாம், ஒரு குழந்தை எப்படி படுக்க வைக்கிறது, எப்படி உட்கார வைக்கிறது, எப்படி சாப்பாடு கொடுக்கறது, எல்லா விதமான அறிவுரைகளையும் எங்களோட மல்டி டிசிப்ளினரி டீம் இந்த மூலமாக
இந்த செயலி மூலமாகவே அவங்களுக்கு உதவுவாங்க. இப்போ எம்ஜேஎஃப் அறக்கட்டளை மூலமாக வந்து இலங்கையில் வந்து 4 இடத்துல, முதல்ல ராஜகிரிய, மொரட்டுவ, மற்றது கல்குடா, பிறகு கண்டி, இது 4 இடங்களில் இந்த மாதிரி ஒரு சென்டர் செய்து 400 பிள்ளைகளுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு விசேட கல்வி, எல்லா விதமான சிகிச்சைகள், அதை பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, சைக்காலஜி, இது போன்ற எல்லா விதமான அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அவங்களுக்கு உரிய முறையில் வழங்கி, மற்றது அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் பார்த்திங்களா, நிறைய இந்த பிள்ளைகளுக்கான சக்கரை நாற்காலி, பீடியாட்ரிக் வீல் சேர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப குறைவு. நான் என்ன மகன் வந்து அவருக்கு மூளை முடக்குவாதம் இருக்குது, அவருக்கு வந்து வீல் சேர் வந்து தேடி போகும்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இலங்கையில் வந்து பிள்ளைகளுக்கான வீல் சேர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லி, அப்போ அதுக்காக இந்த இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி நிறைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு 2500 பிள்ளைகளுக்கு விசேட சக்கர நாற்காலிகள் தந்துக்கிட்டு இருக்கோம். மற்றது எல்லாமே எங்களோட நிறுவனத்தில் வந்து எல்லா சேவைகளும் வந்து ஃப்ரீயாக செய்துட்ருக்கோம். எங்களோட உங்களுக்கு செயலியில் எப்படி சந்தேகங்கள் இல்லாட்டி மற்றது எங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹாட்லைன் நம்பர் ஒன்று இருக்குது, 0777-116-116. இது மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான சந்தேகங்கள் இல்லாட்டி வேறு எதுவும் உதவிகள் அந்த மாதிரி இதுகள் கூட எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக இவ்வாறான விசேட தேவையுடைய குழந்தைகள் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பொழுது நீங்கள் உடனடியாக இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி அங்கு கொடுக்கப்படுகின்ற இலவச சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இன்னும் மென்மேலும் ஒரு வளப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும்.